வணக்கம் அன்பு நேர்களே இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க பேசுறது உங்கள் ஜோதிடர் சிரிப்பு பட்டிமன்ற நடுவர் கரு கருப்பையா தொலைச்சி சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறந்துடான் பண்ணி கொடுத்துருக்கேன் வேலை கிழமை கொடுத்துருக்கேன் சிரிப்பு நேரம் நகைச்சுவை நேரம் சிரிக்கலாம் வாங்க நான் சிரிச்சா உடம்புக்கு நல்லது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் முகத்தில் நிறைய நரம்பு வேலை செய்துங்கிறாங்க ரத்த ஓட்டம் கூடுதுங்கிறாங்க யாருக்கு நிறைய உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் பேசியிருக்கோம் உங்கள்கிட்ட கலந்து பேசியிருக்கோம் நம்ம அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு சிரிப்புகளை கலந்துக்கிறோம் கண்டிப்பாக ஃபுல்லாக கேளுங்கள் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் பாருங்கள் என்னஸ்கிஷன் காலத்திலேருந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து சினிமாவிலையும் சிரிப்புகள் பார்த்துட்ருக்கோம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் ஒரு பேங்கில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து மேனேஜர் புதுசாக மாறி வந்திருக்காரு எல்லாமே காமெடி தான் பாருங்கள் சிரிப்புக்காக மட்டும்தான் சொல்கிறோம் சிரிக்க மட்டும் தான் வச்சுக்கணும் உண்மையான கேட்காதீங்க சிரிப்புக்கானது நகைச்சுவையை மட்டும்தான் அது யாரையும் நம்ம தொட்டு பேசலை பார்த்தீங்களா அது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டுங்க ஒரு மேனேஜர் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் போய் லோன் கேட்க போயிருக்காரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் கேட்க போயிருக்காரு நான் கேட்டோன்னு அவர் கேட்டார் உங்கள் பேர் என்னன்னு கேட்டாரான் என் பேர் அடைக்கல சாமி அப்படின்னாராம் பேர் என்னங்க அடைக்கல சாமி பழைய லோன் அடிச்சிட்டீங்களா அப்படின்னாரான் அடைக்கல சாமி அப்படின்ட்டு பேர் அடைக்கல சாமியா பழைய லோன அடைக்கலை சாமி அப்படின்ட்டாரான் அவர் நுந்து போட்டாரன் பார்த்துக்கிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜர் வந்து லோன் கொடுத்துருக்காரு எதுக்கு வீடு கட்டுறதுக்கு இப்போ வேகமாக கட்டி முடிச்சிட்டாரு அப்போ வந்து கே கேட்க வரும்போது கொஞ்சம் ஸ்லோ ஆகியிருக்கு வந்துட்டு வீடு கட்டினவர்கிட்ட என்னங்க வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது அவ்வளோ ஸ்பீடாக இருந்தீங்க லோன் வாங்கும்போது அவ்வளோ ஸ்பீடாக இருந்தீங்க இப்போ லோனை திருப்பி கட்ட விழாவை மெதுவாக கட்டிடலாம்னு கேட்டாப்லாம் அதுக்கு இந்த வீடு கட்டணும் சொன்னாராம் சார் வீடு கட்டும்போது அது கொத்தம் அரிசித்தாள் நிமிந்தாள் கான்ட்ராக்ட்ரு அப்புறம் நிறைய வேலை பேர் சேர்ந்து பார்த்தாங்க வேகமாக ஸ்பீடாக வேலை முஞ்சி சொல்கிற உண்மைதான் இப்போ கட்டுறது நான் மட்டும் தான் லோன் திருப்பி கட்டேனாரான் மேனேஜரை சிரிச்சிட்டாராம் பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்க்குறேன் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க இந்த கடங்காரம் பிரச்சினையும் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் ஒரு ஆட்ட கடன் கொடுத்துருந்தேன் தெரியாதனமா கொடுத்து விட்டேன் ஒரு நாள் கழித்து கேட்க போனேன் அவர் ஒரு நண்பர்கிட்ட இருந்தார் பேசிட்டு அண்ணே அடுத்த வாரம் பார்க்குறேன் கரப்பேன் என்னாரு நானும் சரின்ட்டு வளர்க்கும் போல் திரும்பி வரும்போது அங்கிட்ட கூட உள்ளவருக்கு அவர் கேட்குறாரு யாருங்கிறது அப்படின்னு கேட்குறாரு அவங்க கிடக்கிறாங்க பேனார் கடன் கொடுத்தது நான் இப்போ ஏன்னா கடங்காரம் வாங்கிட்டாப்பிலா எப்படி கடன் கொடுத்தவன் கடங்காரனா கடன் வானையும் கடங்காரம் தெரில இப்போ என்ன போய் கடங்காரிட்டார் அவர் என்ன நினச்சிருப்பார் சரி பரவாயில்ல கடங்காராக வந்துட்டு பாரம்பருக்கு ஹம் ம் கடங்காராக நினச்சிருப்பார் வந்து நினைக்கிறேன் அந்த ஃபோட்டோகிராஃபருடைய தத்துவம் வந்து மிகப்பெரிய தத்துவம் எங்கள் கல்யாணத்தில் வந்த விஷயம் என் பொன்னடைக்கு நான் தாலி கட்டிக்கிறேன் வேறு ஆட்டு யார் கட்டுவா கட்டிக்கிருக்கேன் அப்போ எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர் அருமையாக சொன்னார் பெரிய தத்துவவாதியவர் கர்பயாசார் சார் கடைசியாக ஒரு தடவை சிரிக்கினார் அப்போ எனக்கு நீ மீன் வாழ்க்கையில் சிரிக்க முடியாரா கடைசியாக ஒருத்தர் சிரிக்கிற மாதிரி சிம்பாலிக்காக சொல்லியிருப்பார் இன்னைக்கு வந்துட்டு அப்புறம் மறுபடியத்தில் பழங்கனத்தை பைக்காராக எல்லாருக்குமே தெரியும் வந்துட்டு அங்கே பஸ்ஸில் ஒரு மூணு வந்து பைக்காராக இறங்கினார் ஒரு பை ஓட்டால் நம்மள நம்மளதான் இறங்குச்சுர பைக்காராக இறங்குச்சுரா இறங்கி போயிட்டார் அந்த மாதிரி நிறைய காமெடி சொல்லலாம் வந்துட்டு ஒரு சிம்பிள் தான் கொடுத்துருக்கோம் சில டிப்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் நிறைய காமெடி பகிர்ந்துக்கலாம் தாராளமாக பேச நண்பர்கிட்ட சொல்லுங்கள் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா மறுபடம் லைக் போட்டு விட்டுருங்க நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க மீண்டும் உங்களை சந்திக்க வருவது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிரிப்பு பட்டிமன்ற நடுவர் மதுரை திருப்புவனம் அட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா நன்றி வணக்கம்